சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே தொழில் பழகுநர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஜனனி, தெற்கு ரயில்வேயில அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக வேலை வாய்ப்பு வழங்காது கண்டித்து தெற்கு ரயில்வே நிர்வாகத்தையும் கண்டித்து பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த 100க்கும் மேற்பட்டோர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய வளாகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த முற்றுகை போராட்டத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் நுழைவாயிலில் இந்த போராட்டம் நடைபெற்றுவதால் பயணிகள் வந்து கடும் அவதடைந்திருக்காங்க. அவர்களுடன் இருக்கக்கூடிய ஓட்டுநர் உரிமம், ஓட்டர் ஐடி, ஆதார் உரிமம் உள்ளிட்ட அந்த நகல்கள்லாம் வந்து ரயில் நிலையத்துக்கு முன்பாக வைத்து இந்த நூதன முறையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ரயில்வேல கடந்த 1998 முதல் 2016 வரை பல்வேறு பணிகளுக்கு அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு இதுவரை வேலை வழங்கவில்லை என்பதே பாதிக்கப்பட்டவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. பல முறை இப்போ 100க்கும் மேற்பட்டவர் வந்து இந்த ரயில்வே நிர்வாகம் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இருந்த போதிலும் தற்போது அவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படும் என்று அவ்வப்பொழுது அந்த போராட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக ரயில்வே துறை அதிகாரிகள் வந்து இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று இவர்களும் வந்து அந்த போர்ட்டலை கைவிட்ட நிலையில் தொடர்ந்து இவர்களும் ஏமாற்றப்படுவதாகவும் இதனால் தங்களுக்கு வந்து அரசு சார்பாக கொடுக்கக்கூடிய இந்த ஓட்டோட உரிமம், அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதார உரிமை உள்ளிட்ட அந்த ஒரிஜினல் நகல்கள்லாம் வந்து அவர்களிடம் வந்து கொடுத்து விட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அப்ரண்டிஸ் பயிற்சி முடிக்கும் பயணிகளுக்கு பொது மேலாளரே நேரடியாக பணி நியமனம் செய்யலாம் என்ற உத்தரவு நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலையில நாங்கள் கடந்த 2016 முதல வந்து அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தோம், ஆனால் இதுவரை எங்களுக்கு ஏன் பணி ஆணையை வழங்கவில்லை என கூறி பல்வேறு மாநிலங்களிலிருந்து அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தக்கூடிய பொது மேலாளர் ஆணையுடன் பணியில் சேர்ந்து உள்ளார்கள். குறிப்பாக இந்த தமிழர்களுக்கு மட்டும் இல்லாம வெளி மாநிலர்களும் முக்கியத்துவம் வந்து கொடுத்து இருப்பதாகவும் அவர்களுக்கு வந்து இந்த ரயில்வே மேலாளர் மூலமாக வந்து பணியாணை வழங்கப்பட்டிருக்கிறது, ஆனா எங்களுக்கு ஏன் பணியாணை வழங்கலை என கூறி பல்வேறு கோரிக்கைகளை வைத்து கோஷங்களுக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்த பயணிகளுக்கு காத்திருப்பவர்கள் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வரக்கூடிய நிலையில தற்போது மீண்டும் ரயில்வே அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய வளாகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. இதனால் வந்து பயணிகள் வந்து மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள். காலை நேரம் என்பதால் பணிக்கு செல்வோர், மருத்துவமனை செல்வோர் வந்து அதிகப்படியாக பயணிக்கக்கூடிய சென்னை சென்ட்ரல் ரயிலும் எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த நுழைவாயிலில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த போராட்டில் ஈடுபடுவோம் என்று கோஷங்கள் இட்டு வருகிறார். பார்த்திபன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.